வெல்கம் டு த சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது ரகசியமான காதல் எபிசோட் நம்பர் 11. உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஏபி டைல் 10 யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த நெக்ஸ்ட் டே ஆதித்யனின் இல்லம் கார்டன். ஈவினிங்கோ நைட்டுக்கோ நடுவில் இருக்கிற நேரம். ஓகஸோட வாய்ஸ், எப்பா டெக்கரேஷன்லாம் முடிஞ்சுதா? இங்கே எல்லாம் ஓகே சார். ஸ்டேஜ் செட்டப் எல்லாம் சரி பார்த்தாச்சா? எஸ் சார், எல்லாம் பர்ஃபெக்ட். லைட்னிங் என்னாச்சு? லைட்டிங் சைடு வேலை எல்லாம் ஓவர். அப்போ சரி, பவர் ஆன் பண்ணுங்கள். ஓகே, ஒரு தடவை ஓவராலாக செக் பண்ணிக்கோங்க. பவர் சப்ளை ஆன் பண்ணிடலாமா? எல்லாம் பர்ஃபெக்ட் தானே? பவர் ஆன். பவர் சப்ளை அதாவது கரண்ட் சப்ளை ஆன் ஆனதும் கார்டனே பிரகாசமாக ஜொலிக்குது. சேர்ஸ், லைட்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃபுட்ஸ்னு அவ்வளவு பிரமாதமான டெக்கரேஷன். கொஞ்ச நேரத்தில் கெஸ்ட் எல்லோரும் வருகை தராங்க. பிரமாதமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்து எல்லோரும் திகச்சு போய் அதை பற்றியே பேசுகிறாங்க. கோல்டன் எல்லோ கலர் காம்பினேஷனில் பட்டு சாரி, அதுக்கு ஏற்ற ஜுவல்லரிஸ், முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பு, கண்களில் சந்தோஷத்தோடு நம்ம வரணியமாக, மற்றும் அவங்க கூட ப்ரௌன் ஒயிட் காம்பினேஷன் பட்டு வேஸ்டி சட்டையில் வேந்தனும் சேர்ந்து வர கெஸ்ட்டை எல்லோரையும் வெல்கம் பண்ணுறாங்க. அமுதன் டிப் டாப்பாக ரெட் கோட் சூட்டில் அவரை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சிரித்து பேசிக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காரு. வரணியம்மா, என்னங்க பார்வதி ஃபேமிலி இன்னும் வரலையா? அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேளுங்க. வேந்தன் இதோ பண்ணுறேன்னு ஃபோன் எடுத்துக்கிட்டு திரும்பினவரு சிரிச்சுக்கிட்டு, அதுக்கு அவசியமே இல்லை, என் மருமக இளவரசி போல் அங்கே வராப்பாரு. வரணியம்மா என்ட்ரன்ஸை பார்க்குறாங்க. அந்த லைட் எஃபெக்டில் ஒயிட் அண்ட் லேவெண்டர் காம்பினேஷனில் லெஹெங்காவில் அழகாக பார்வதி பார்த்திபன் கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து வரா. அவங்க கூட ஜானகி அம்மாவும் வராங்க. வரணி அம்மா வேகமாக அவங்க கிட்டே போய் வணக்கத்தோட, வணக்கம் ஜானகி அம்மா, வாங்க வாங்க. ஜானகி அம்மாவும், வணக்கம் வரணி, வணக்கண்ணா. வேந்தன், வணக்கம் தங்கச்சி. அப்புறம் மருமகளே, இந்த வேந்தன் அப்பாவை தெரியுதா? பார்வதி, பா உங்களுக்கு தெரியாமலையா? எப்படிப்பா இருக்கீங்க? வேந்தன், எனக்கு என்னம்மா மருமக வரப்போகிறா, சந்தோஷத்தில் ஜம்முன்னு இருக்கேன். என்னடா குட்டிப்பையா, நேற்று பார்த்ததை விட இன்றைக்கி ஹேண்ட்ஸமாக இருக்க. பார்த்திபேன், ஐயோ போங்க மாமா, கிண்டல் பண்ணாதீங்க. வரணியம்மா, அச்சோ கண்ணா வெக்கப்படுறதுல பார்வதியை தூக்கி அடிச்சிருவோம் போலையே. பார்வதி சின்னங்களா? வரணியம்மா, வரணியம்மா சிரிச்சுக்கிட்டு, சரி சரி உள்ளே வாங்க. ஜானகி மாப்பிள்ளை இருக்காரா? ஆளை காணும். வேந்தன் ஆதி இங்கே தான் டெக்கரேஷன் கிட்டே பேசிக்கிட்டு இருந்தான், நீங்கள் வாங்க. பார்வதி பார்த்திபன் உள்ளே வராங்கன்னு கூட்டிக்கிட்டு போகிறான். வரணியம்மா வேந்தன் பிஸ்னஸ் பார்ட்னரை பார்க்க நகர்றாங்க. பார்த்திபன் அவங்க அக்காவுக்கு அங்கே பண்ணியிருக்கிற டெக்கரேஷனை பற்றி ஒன்று ஒன்றா சொல்கிறான். பார்வதி ஸ்மைலோட ஒன்று ஒன்றையும் கேட்டுட்ருக்கா. பார்வதி நீ சொல்லும்போதே இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுது பார்த்தி. ஜானகியம்மா இந்த இடம் மட்டும் இல்லைம்மா, பரணி வேந்தன் அண்ணாவோட மனசும் அழகு தான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அமுதன் வராரு. அமுதன் அத்தை வணக்கம், வாங்கத்தை. ஜானகியம்மா அமுதா எப்படிப்பா இருக்க, நேற்று சரியாக பேச முடியலை. அமுதன் அதுக்கு என்னத்த, நம்ம தான் இப்போ ரிலேட்டிவ்ஸ் ஆகிட்டோம்ல, எப்போ வேணாலும் பேசிக்கலாம். என்ன நீ சொல்கிறீங்க? பார்வதி ஸ்மைல் பண்ணுறா. அமுதன் அண்ணி என்ன, அண்ணாக்கிட்ட மட்டும்தான் பேசுவீங்களா, எங்கள் கிட்டலாம் பேச மாட்டிங்களா? பார்வதி ஐயோ அமுதா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான். அமுதா அண்ணி கூல், ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? பாருங்க நான் அவங்க கிட்ட ப்ராப்பராகவே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலன்னு பார்வதி கையை பிடிச்சி ஹேண்ட் ஷேக் பண்ணி, எம் அமுதன் பிஇ தேர்ட் இயர், உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆதி அண்ணாவோட செல்ல தம்பி நான் தான். பார்வதி ம் தெரியும், பார்த்திபன் சொன்னான். எப்படி இருக்கீங்க, ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது? அமுதன் அதானே பார்த்தேன், நான் யார் சந்தித்தாலும் ஸ்டடீஸ் பற்றி தானே விசாரிக்கிறீங்க. பார்த்திபன் அது உங்கள் ஃபேக்ட் மாமா. அமுதா கலாய்க்கிறியா, கவனிச்சுக்கிறேன். சரி அத்தை அண்ணி என்ன சாப்பிட்றீங்க, ஜூஸ் எடுத்துகிட்டு வரவா சொல்லவா? ஜானகியம்மா இருக்கட்டும்ப்பா, பொறுமையாக சாப்பிட்டுக்கிறேன். ஆமாம் மாப்பிள்ளைங்க. பார்வதிக்கு கூட நம்ம ஆதியோட குரலை எப்போ கேட்போன்னு இருக்கா. அமுதன் அண்ணாவான்னு சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு டேபிளில் உட்காந்துருக்கிறவங்கள கையை ஆட்டி கூப்பிட்றாரு. பொன்னியாணி, அந்த பொண்ணு திரும்பி என்னன்னு சைகையில் கேட்குறா. அமுதன் இங்கே வாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருந்தவங்க கிட்ட எஸ்கியூஸ் கேட்டுட்டு வராங்க. பொன்னி என்ன அமுதா? அமுதா ஆதி அண்ணா இங்கே ஷாம்ப்ரோ கூட தானே இருந்தார். பொன்னி ஷாம் ஆதி அண்ணாவும் வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்தேன். ஜானகி அம்மா இவங்க, வரணி அம்மா வராங்க. வரணி அம்மா ஜானகி இவங்க பொன்னி, நேற்று ஆதி கூட வந்தானே ஷாம் அவரோட ஒய்ஃப். ஜானகி அம்மா வணக்கம் சொல்கிறாங்க. பொன்னி வணக்கம்மா, நீங்கள் தான் ஜானகி அம்மாவா?
ஷாம் சொன்னார், அப்போ இவங்க தான் உங்கள் பொண்ணு சரிதானேன்னு பார்வதி பக்கத்தில் உட்காந்து, உங்கள் பேர் பார்வதி? பார்வதி. வரணி அம்மா, அமுதா ஆதி எங்கன்னு பாருப்பா. அமுதா, சரிம்மா பார்த்துப்பேன், நீ வாடான்னு நகர்றாங்க பொன்னி. உங்களை பற்றி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வரணி அம்மா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பத்தில் இருந்து உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலேயே நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க. நேற்று என் ஹஸ்பண்ட் ஷாம் இருக்காரே, உங்களை பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டார். ஆதி அண்ணாவுக்கு ஏத்த ஜோடி தான். எல்லாரும் ஆதி ஆதுன்னு சொல்லும் போதெல்லாம் பார்வதி மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி தான் பறக்குது. அது அவள் ஃபேஸில் நல்லாவே தெரியுது. பொன்னி பார்வதி சொல்றதுல இடிச்சு, பாருங்கம்மா பொண்ணுக்கு என் அண்ணன் பேரை கேட்டதுமே வெக்கம்னு சொல்லி சிரிக்கிறா. ஜானகி அம்மாவுக்கு இதையெல்லாம் பார்க்கவும் கேட்கவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. தான் பொண்ணு வாழ்க்கைக்கு தான் கண்ணு முன்னாலேயே அழகாக மாறுறதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. மூணு நாளைக்கு முன்னாடி இருந்த பார்வதியையும் இப்போ தான் கண்ணு முன்னாடி முகத்தில் சந்தோஷத்தை ஏந்தி நிற்கிற பார்வதியையும் பார்த்து மனசு நெகிழ்ந்து ஆனந்தர் கண்ணீர் வடிக்கிறாங்க. டெரஸ், ஆதி கையை கட்டி ஒரு ஓரமாக வெறுமையாக வானத்தை பார்த்து நிற்கிறாரு. ஷாம், ஆதி இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி நிற்க போகிற? ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற நேரம் நெருங்கிடுச்சு, உன்னை தேடுவாங்க வா. ஆதி அமைதியாக நிற்கிறாரு. ஷாம் பொறுமை இழந்து அவர் ஷோல்டரில் பிடிச்சி தான் பக்கம் திருப்புறாரு. ஷாம், ஆதி. ஆதியோட கண் எல்லாம் செவந்து போயிருக்கு. தன்னோட அழுகையை கட்டுப்படுத்தி நிற்கிறாரு. ஷாம், என்ன ஆதி இப்படி இருக்க? ஆதி, என்ன பண்ண சொல்கிற ஷாம்? தான் பையன் தான் பேச்சை மீற மாட்டான்னு அப்பா அம்மா என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாற்றுறதா இல்லை என் மனசை தேடி போகிறதான்னு ஒன்றும் புரியலை. என் காதல் பிறக்கிறதுக்கு முன்னாடி அழிஞ்சு போயிருமோன்னு பயமாக இருக்குது ஷாம். ஷாம் மனதில், இதுக்கு மேலே ஆதிக்கிட்ட பேசலைன்னு தப்பாகிடும். ஷாம், தயங்கி, ஆதி நான் சொல்கிறத கேப்பியா? ஆதி ஷாம ஃபேஸ் நிமிந்து என்னன்ற மாதிரி பார்க்குறாரு. ஷாம் மூச்சை இழுத்து விட்டுட்டு அந்த பக்கம் திரும்பி, நீ இன்ஃபேக்சுவேஷன் காதல்னு தப்பாக புரிஞ்சிருக்க ஆதி. ஆதியோட பார்வை கூர்மையாகுது. நீயே யோசிச்சு பாரு, வெறும் குரலை வச்சு நீ அவங்கள விரும்புகிறன்னு சொல்கிறது ஏதோ குழந்தை கனவுல பார்த்த மேஜிக் டாய்ஸ் நிஜத்தில் கேட்குற மாதிரிலாம் இருக்குடா. ஷாம் கையை பிடிச்சி இழுத்து திருப்பி, இன்ஃபாக்சுவேஷனா? எனக்கு காதலுக்கு இன்ஃபாக்சுவேஷனுக்கு வித்தியாசம் தெரியாது, டீனேஜ் பையன் கிடையாது ஷாம்னா. ஷாம் ஆதி கையை தட்டி விட்டுட்டு, சரி நான் சொல்கிறத கேட்டுட்டு இன்ஃபாக்சுவேஷனாக காதலான்னு சொல்லு. ஆதி, என்ன சொல்ல போகிற? ஷாம், நீ விரும்புகிறதா சொல்கிறியே அந்த ஆர்ஜே பொண்ணுக்கு கண்ணு தெரியாது, எக்கோவா கேட்குது. ஆதி ரெண்டு அடி பின்னாடி நகர்ந்து அவரோட கண்ணு ரெண்டும் விரியுது. ஒரு நிமிஷம் சுற்றி அமைதி. ஷாம், இப்போ சொல்லு, அது இன்ஃபாக்சுவேஷனா இல்லை காதலான்னு சொல்லுடா. உன்னால் அவங்கள ஏற்றுக்க முடியுமா? இல்லை அம்மா அப்பா தான் ஏற்றுப்பாங்களா? ஆதி ஷாம நிமிந்து பார்க்குறாரு. அவர் சட்டையை பிடிச்சி, உனக்கு அவங்கள பற்றி முன்னாடியே தெரியுமா? ஷாம், தெரியும், அவங்கள நீயும் பார்த்துருக்க. லோவா அந்த ஆர்ஜே பொண்ணு வேற யாரும் இல்லை, நீ சொல்லுவியே மிஸ் எஸ் பார்வதி. அவங்க தான். ஆதிக்கு அதை எக்கோவா கேட்குது. ஷாம் சட்டையிலேருந்து கையெடுக்கிறாரு. அமுதன் பார்த்திபன் அங்கே வராங்க. ஷாம் திருப்பி, என்ன அமுதா? அமுதா, அம்மா அவங்கள கீழே கூப்பிட்டாங்க. பார்த்திபன் ஆதியை பார்த்துட்டு, மாமா அலறிங்களா? ஷாம், அது எல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கீழே போங்க நாங்கள் வரோம்னு அனுப்பி வைக்கிறாரு. பார்த்திபன் ஆதியை திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகிறான். ஆதியை பார்வதியை நினச்சி பார்க்குறாரு. அவங்கள அனுப்பி வச்சுட்டு, ஷாம் ஆதி, ஆதி ஏண்டா என்கிட்ட இதை முன்னாடியே சொல்லலை? சொல்லியிருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காதில்ல. ஷாம் ஆதி, நீ விரும்புகிற பொண்ணுக்கு கண்ணு தெரியாதுன்னு தெரிஞ்சால் நீ எப்படி தாங்கிப்ப? ஆதி, நான் அவங்கள குரலை மட்டும் வச்சு அவங்கள நேசிக்கல ஷாம், அவங்க மனசை பிடிச்சி போயிட்டு நேசிக்க ஆரம்பித்தேன். காதலுக்கு உருவம் எல்லாம் பார்க்க தெரியாது. இப்போவும் சொல்கிறேன், எனக்கு ஸ்மைலோட பார்வதி மேலே இருக்கிறது இன்ஃபாக்சுவேஷன் கிடையாது, காதல் தான். ஆதி இப்படி சொல்லவுமே, ஷாம் ஆதி ஐ எம் சாரிடா, நான் முன்னாடி சொல்லியிருக்கணும்னு இப்போ தோணுது. ஆதி சின்னதாக ஸ்மைல் பண்ணி, நீ கீழே போ ஷாம், நான் கொஞ்சம் நேரத்தில் வரேன். ஷாம் ஆதி, ஆதி போ வரேன். ஷாம் நகர்றாரு. ஆதி ஒரு நிமிஷம் கண்ணை மூடுறாரு. வலது கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. முதல் தடவையாக அவரை மனசு பார்வதின்னு சொல்லுது. அப்போது லேசான தென்றல் தீண்ட அதோடு சேர்ந்து ஆதிக்கு ஒரு மென்மையான குரல் கேட்குது. இளங்காத்து வீசுதே இசை போல பேசுதே, இளங்காத்து வீசுதே இசை போல பேசுதே. வெறுக்குன்னு கண்ணை திறக்கிறாரு ஆதி மனதில். பார்வதி அவங்க குரல் தானே. இங்கே இங்கேன்னு வேக வேகமாக டெரஸில் இருந்து இறங்கி ஓடுறாரு. அந்த பாடல் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு. கீழே வந்த ஷாம் ஸ்டேஜை பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறாரு. அப்படியே ஸ்டேஜ் பின்னாடி பார்த்தா ஆதி ஓடி வராரு. ஆதியையும் ஸ்டேஜையும் மாற்றி மாற்றி பார்க்குறாரு. ஆதி வேக வேகமாக வந்து ஸ்டேஜ் சைடு பார்க்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறாரு. பார்வதி அவருக்கு முதுகை காட்டி நிற்கிறாள்.
பின்னி பின்னி சின்ன இலையோடு நெஞ்சையெல்லாம் பண்ண துணி போல ஒன்று கொன்று தான் இணைஞ்சு இருக்கு உறவு எல்லாம் அமைஞ்சு இருக்குன்னு பாடிட்டே பார்வதி மெல்ல மெல்ல நேராக திரும்புகிறா. ஆதியும் ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சு தள்ளி போக அந்த நொடி ஃப்ரீஸ் ஆகி அங்கே பார்வதி நிற்கிறான். பிஜிஎம் பிளே. என் கனவில் வந்த காதலியே, என் விழிப்பதற்குள் வந்தாயே, நான் தேடி தேடித்தான் அழைஞ்சிட்டேன், என் தேவதையை கண்டு பிடிச்சிட்டேன், நான் முழுசா என்ன தான் கொடுத்துட்டேன், அட உன்னை வாங்கிட்டேன். கிளாப் சத்தம் கேட்டு ஆதி தான் நினைவுக்கு வர்றாரு. வரணியம்மா வந்து பார்வதியை ஹக் பண்ணி சூப்பராக பாடின பார்வதினு சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஷாமுக்கு இது பேரதிர்ச்சி, என்ன தாண்டா நடக்குது இங்கேன்னு ஆதியை பார்க்குறாரு. ஆதி அங்கே பார்வதியை பார்த்துட்டு பொம்மை மாதிரி நிற்கிறாரு. வரணியம்மா ஆதியை பார்த்ததும் ஆதி வான்னு கூப்பிட்றாங்க. பார்வதிக்கு ஆதியோட பேர் கேட்டது அவர் தான் வந்திருக்காருன்னு ஹார்ட் பீட் வேகமாக அடிச்சுக்குது. ஆதி ஸ்டேஜ் மேலே ஏறி போகிறாரு. லாவெண்டர் கோட் அண்ட் ஒயிட் ஷர்ட் அமுதம் பக்கத்தில் நிற்கிறாரு. அந்த சைட் பார்வதி நிற்கிறா. ஆதியோட பார்வையெல்லாம் பார்வதி மேலே தான் சுற்றி நடக்கிற எதுவுமே அவர் காதுக்கு எட்டலை. வேந்தன் டெக்ஸ்டைல் ஆரம்பித்த கதையெல்லாம் சொல்லி அதோட வளர்ச்சிக்கு சப்போர்ட்டாக இருந்த எல்லோருக்கும் நன்றி சொல்லி போனஸ் சேலரி உயர்வுன்னு எல்லாம் பற்றியும் பேசிகிட்ருக்காரு. இங்கே ஸ்டேஜுக்கு கீழே ஷாம் கிட்ட பொன்னி வந்து நிற்கிறா. என்னங்க ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குங்க? ஷாம், நம்ம ஜோடி பொருத்தம் தான் நல்லா இருக்கே. பொன்னி, ஐயோ நான் ஆதி அண்ணாவோட ஜோடியை பற்றி தான் கேட்டேன் ஷாம் மனதில். அட ஆமாம் ஷாம், அந்த பொண்ணு இங்கே வந்திருக்காங்களா? பொன்னி தலையில் அடிச்சுக்கிட்டு, உங்கள் கிட்டே போய் கேட்டேன் பாருங்கள் ஷாம். இப்போ நான் என்ன கேட்டேன்னு தலையில் அடிச்சுக்கிறேன், அந்த பொண்ணை நான் பார்க்கவே இல்லை, அதான் கேட்டேன். பொன்னி, ஐயோ அந்த ஸ்டேஜில் என்ன 10,000 பொண்ணுங்களை அனுக்கிறாங்க, பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறீங்க ஷாம். ஸ்டேஜை பார்க்குறாரு. டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஷாக்கா பார்க்குறாரு. உங்கள் நல்ல கண்ணை வச்சு நல்லா திறந்து பாருங்கள். வரணியம்மாவுக்கு பக்கத்தில் நிற்கிறவங்க தான் ஆதி அண்ணாவுக்கு பார்த்துருக்குற பொண்ணு. டு பி கண்டினியூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க் யூ.